ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம டேரக்டர் கேஸ்பர் நோயோடைய இன்டர்வியூ ஆகிடுங்க ஒரு மைண்ட் எக்ஸ்பேண்டிங் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லோரும் இறந்ததுக்கப்புறம் எங்கே போகிறோம்? நம்ம இறந்ததுக்கப்புறம் இங்கே தான் இருக்கிறோமா, இல்லை சொர்க்கத்துக்கு நடத்துக்கு போகிறோமா? அப்படி இல்லைன்னா நமக்கு இவ்வளோ நாள் சொல்லி கொடுத்தபடி அடுத்த ஜென்மத்தில் வேற ஒரு பிறவியை பிடிப்போமா? இது எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒரு பண்ண படம் தான் இன்டர்வியூ ஆகிடு. கேஸ்பர் நோயோட எல்லா படங்களுமே எல்லாருக்கும் பிடிக்காது, ஏன்னா இவர் ஒரு டிஸ்டர்பிங் டேரக்டர். அவருக்கு அஞ்சா அடிக்கும் போது அவர் மைண்டுக்கு என்னென்ன லேவ் வருதோ அது எல்லாத்தையும் மட்டும் ஷார்ட் எடுப்பார். அப்போ அவருக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் படமாக நமக்கு எடுத்து கட்டுவார். அதனால் அப்படி இருக்கும்போது அது ரொம்ப வயலண்ட்டாக ரொம்ப டிஸ்டர்பிங்காக அந்த படங்கள் இருக்கும். அதனால் இர்ரிவர்சிபிள், ஐ ஸ்டாண்ட் மாதிரியான படங்களும் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ வாங்க இன்டர்வியூ ஆகிடுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். இந்த படம் ஃபுல்லாகவே கால் ஆஃப் டியூட்டி மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன் மோட்லேயே போகும். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணை வீட்டு பால்கனியில் வெடிக்க பார்த்துட்ருக்கா. அப்போ ஒரு மிகப்பெரிய பிளேன் பறந்து போயிட்டுருக்கு. அந்த பிளேன் இருக்க வயத்துலேருந்து இந்த சிட்டியை பார்த்து எப்போ இருக்குன்னு அவள் இமேஜின் பண்ணி பார்த்துட்ருக்கா. என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரே பயம் என்னென்னா சாவு மட்டும்தான். நம்ம செத்ததுக்கப்புறம் எங்கே போக போகிறோம்? எல்லாருமே வாழ்க்கையை ஓட்டுறதே சாவுக்காக தான். நாளைக்கு நம்ம சாக போகிறோம் தெரிஞ்சால் யார் வேலை பார்க்க போகிறா? அதனால் கேட்குற ஒரு மிகப்பெரிய பயம் என்னென்னா சாவு தான். செத்ததுக்கப்புறம் நம்ம எங்கே போக போகிறோம்? இந்த கேள்வி அவள் கேட்கும்போது அவள் கூழப்பந்த பிரதர் ஒரு புக்கு கொடுக்குறான், தி டிபேட்டின் புக் ஆஃப் டெத்னு ஒரு புக்கு கொடுக்குறான். இந்த புக்கில் மனுஷன் செத்து போனதுக்கப்புறம் எப்படிலாம் பரிமாணம் வருகிறாங்கிற விஷயம் இருக்குது. இதை படிச்சுப்பாருன்னு அவள் தங்கச்சி கொடுக்குறான். பட் அதை கேட்குறவ அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்ன போட்டிருப்பாங்க, புத்த மதத்தில் வர மாதிரி மற்ற மதத்தில் வர மாதிரி எல்லாம் ஆவியாக போவோம், வேறு பிறவி எடுப்போம், அப்படிலாம் சொர்க்கத்துக்கு போவோம் நரகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருப்பாங்க. பட் ப்ராக்டிக்கலி பார்த்தா அதை நடக்க சான்ஸே இல்லை. எனக்கு வேறு கிளப்புக்கு நேரம் மாதிரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறாள். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டிஎம்டி ஒரு ட்ரக் யூஸ் பண்றான். இந்த ட்ரக் எல்லாருமே ஏலியன் ட்ரக்னு சொல்லுவாங்க. ஏலியன் எப்படி வேற்று கிரகத்துல நம்ம ஊருக்கு வருதோ அதே மாதிரி ட்ரக்கும் இங்க இருக்க நம்மள வேற உலகத்தை கூட்டி போகும். இந்த ட்ரக்குடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா டைமெத்திலின் ட்ரையமைன். இதை நீங்க ஒன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா சொர்க்கத்துக்கே போற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். இப்போ இந்த ட்ரக் அவன் யூஸ் பண்றான். அவன் மைண்டுக்குள்ள நிறைய விஷயம் வந்துட்டு போகுது. திடீர்னு பார்த்தா அவனுக்கு ஒரு கால் வருது. அவன் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறான். நம்ம ஹீரோ இந்த ஊரில் நிறைய ட்ரக்ஸை வித்துட்டு இருக்கான். அதுக்காக தான் அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணுறான். இந்த மாதிரி எனக்கு டி அப்படிங்கிற அந்த ட்ரக் வேணும், வாயிடுங்கிற அந்த இடத்துக்கு வந்து எனக்கு அந்த ட்ரக் கொடுன்னு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான். இதனால் அவனுக்கு காலை கட் பண்ணிட்டு அங்கே போக ட்ரை பண்ணுறான். திடீர்னு அவன் வீட்டுக்குள்ள இன்னொரு நபர் வரான், இவனும் அவன் ஃப்ரெண்டு தான். இவன் தான் தி டிபேட்டின் புக் ஆஃப் த டெத்துங்கிற அந்த புக்கே கொடுத்தது. அவன் நீ எங்கே போகணும்னு சொல்லி கேட்கும்போது நான் வாயிடுக்கு போகிறேன், வாயிலில் அலெக்ஸ் இருக்கான். அலெக்ஸ் டிஎம்டி ட்ரக் கேட்டா நான் அதை கொடுக்க போறேன், நீயும் வேணாவா நம்ம போலான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டோட கூட்டிட்டு போறான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, நம்ம வீட்டுக்கு வந்து தங்கச்சி காட்டுன்னு சொல்லி கேட்கும் போது அவதான் ஒரு கிளப்ல கிளப் டான்சரா இருக்கா, அதனால சீக்கிரம் போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்றான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, என் தங்கச்சி கிட்ட நீ கொடுத்த புக்கை கொடுத்தேன், பட் அந்த புக்கை படிக்கிறதுக்கே அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சொல்ல போனா நான் அந்த புக்கை படிச்சேன், அது சுத்தமா புரியல, அந்த புக்கை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கேட்கிறான். அவன் ஃப்ரெண்டு சொல்ல ஆரம்பிக்கிறான், மனுஷனா பிறந்த எல்லாருமே கண்டிப்பா சாகுதான் போறோம், செத்ததுக்கு அப்புறம் உடம்புக்குள்ள ஸ்பிரிச்சுவல் வெளியே வரும். அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்ணுக்கு நிறைய கலர் கலர்லாம் லைட்டிங்ஸ் தெரியும். அந்த லைட்டிங்ஸ்ல இருந்து நீ பிறந்ததுலேருந்து இறந்து வரைக்கும் என்னென்னலாம் பார்த்தியோ அது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக உங்க கண் முன்னாடி போகும். அப்படி நீ வாழ்ந்த லைஃப் உன் கண் முன்னாடி வந்துட்டு போகும்போது உனக்கு ஒரு எண்ணம் வரும், நம்ம செத்ததுக்கு பதிலாக வாழ்ந்துருக்கலாங்கிற எண்ணமே உனக்கு வரும். இதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு எல்லாத்தையுமே உன்னால் பார்க்க முடியும், அதை கேட்க முடியும், பட் பேச மட்டும் முடியாது. நீ இந்த உலகத்தில் இருக்கிற யாரை வேணாலும் எங்கே வேணாலும் போய் பார்க்கலாம், பட் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது. இதுதான் செத்ததுக்கு அப்புறம் உனக்கு இருக்க டிஃப்ரெண்ட். திடீர்னு சடனாக உனக்கு ஒரு பேட்ரி வரும். பேட்ரி இப்போ என்னென்னா உன் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்களும் அனுபவிச்சியோ அது எல்லாமே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். அப்படி வரும்போது உன் மைண்டுக்குள்ளே இன்னொரு எண்ணம் வரும், நம்ம பேசாமல் செத்ததுக்கு இங்கேருந்து போயிடலான்னு தோணும். அப்போ உன் கண்ணுக்கு கலர் கலராக நிறைய லைட்டிங்ஸ் தெரியும். அதில் ஏதாவது ஒரு வழி வழியாக நீ இழுக்கப்படுவேன். அப்போ உன் கண்ணுக்கு எல்லோ கலரில் ஒரு லைட்டிங் தெரியும். நீ செத்து போன அந்த நேரத்தில் எத்தனை பேர் ஃபிசிக்கல் ரிலேஷன்ல இருக்காங்களோ அது எல்லாமே உன் கண்ணுக்கு வந்துட்டு போகும். அப்போ எல்லாரோடைய பெனிஸும் எல்லோ கலரில் இருக்கும். அதில் தான் ஒரு பெனிஸை நீ தான் தேர்ந்தெடுப்ப. அந்த பெனிஸ் க்ளோஸ் பெர்மா நீ உள்ள போயிருவேன். அவங்க ரெண்டு பேரும் பிசிக்கல் ரிலேஷன்ல இருக்கும்போது அந்த ஸ்பெர்ம் க்ளோஸ் பெர்மா நீ இருப்ப. நீ பிறந்தினா மறுஜென்மம் எடுப்ப, அப்படி இல்லை நீ அப்படியே விட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான். இதுதான் ஒரு மனுஷனுடைய லைஃப் லூப். நீ செத்ததுக்கப்புறம் இதான் நடக்கும். நீ எகைன் ஒரு பிறவியாக பிறப்ப, சொல்லப்போனால் மனுஷங்கிறது ஒரு இம்மோர்டல் தான். பட் உன் மைண்டுக்குள்ளே பல விஷயங்கள் எதுவுமே ஞாபகம் இருக்காது. இந்த ஜென்மத்தில் இருந்தினா அது இந்த ஜென்மத்தோடு முடிஞ்சிடும். அதுக்கடுத்து நீ எகைன் ஸ்பெர்மா மறுவழியை தவிர அந்த நினைவுகள் எதுவும் மைண்டுக்குள்ளே இருக்காது. இது ஒரு இன்ஃபினிட் லூப் மாதிரி எகைன் அண்ட்
அகைன் நடந்துகிட்டே இருக்கும். சொல்லப்போனால் மனுஷனுடைய உடலுக்கு தான் அழிவு இருக்குது. ஆன்மாங்கிறது இன்மோட்டல், அதுக்கு அழிவு இல்லை அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான். அது போக அவன் ஃப்ரெண்ட் அவனை பார்த்து, உனக்கு அலெக்ஸ்க்கு என்ன பிரச்சனை, ரெண்டு பேருக்கு அதை பிரச்சனை கேள்விப்படுன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான். அது கேட்க நம்ம ஹீரோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அடிக்கடி அவனுக்கு டக்ஸ் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன், பட் அப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நான் அவனுக்கே தெரியாமல் அவங்க அம்மா கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், அதை எப்படியே கண்டுபிடிச்சி என்னை திட்ட ஆரம்பித்தான். அப்போருந்து இப்போ வரைக்கும் அவன் என்கிட்ட பேசவே இல்லை. இதுக்கப்புறம் இப்போ தான் கால் பண்ணான், அவன் எங்கே ட்ரக் கேட்டான், அது கொடுக்கறதுக்காக தான் போகிறேன். ஒரு வழியாக வாயிட்டு வந்துருச்சு, நீ இங்கே வெயிட் பண்ணிட்டு நான் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி உள்ளே போகிறான். அவன் ஃப்ரெண்டு ஒரு பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருக்கான், சுற்றி பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. இதை பார்க்குற ஹீரோக்கு சந்தேகம் வருது. திடீர்னு பார்த்தவங்க எல்லோரும் ஓடி வராங்க, ஹீரோ புரிஞ்சுக்கிறான் இவங்க எல்லாருமே போலீஸ்னு. உடனே ஒரு பாத்ரூமில் போய் அவங்க கொண்டு வந்த ட்ரக் எல்லாத்தையுமே கொட்ட ஆரம்பிக்கிறான். அதை ஃப்ளஷ் பண்ணாலும் இருக்கும்போது பார்த்தா தண்ணி வரல. இதனால் ஹீரோ மிரண்டு போகிறான். ட்ரக்ஸ் எல்லாத்தையும் அழிச்சா கூட நான் ட்ரக் விற்கலன்னு போலீஸ்க்கு சொல்லலாம், பட் இப்போ ட்ரக்ஸோட கையும் கலவமாக போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான். இதனால் வேறு வழி தெரியாமல் என்கிட்ட கன்று இருக்குது, யாராவது உள்ள வந்து ஷூட் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் மாட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ சடனாக டோர் வழியாக ஒரு புல்லட் வருது, பார்த்த ஹீரோவை போலீஸ் ஷூட் பண்ணிட்டாங்க. ஹீரோ அந்த பாத்ரூம்களை படுத்துருக்கான், ஆள் அங்கேயே செத்து போயிட்டான். இப்போ உடம்புலேருந்து ஆன்மா வருது. இதை பார்க்குற ஹீரோட மைண்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் போகுது. என் கையை என்னாலே ஃபீல் பண்ண முடியல, அப்போ நான் செத்து போயிட்டேனா, என் வாழ்க்கையில் நடக்கூடாத விஷயம் இப்போ நடந்துருச்சு, நோ 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 இது நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ மைண்டுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ ஒரு ஆவியாக அந்த இடம் சுற்றி பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு அவன் கண்ணுக்கு ஒரு போர்ட்டல் மாதிரி தெரியுது, அந்த போர்ட்டலுக்குள்ளே இவன் உள்ளே போகிறான். பார்த்தா அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே அவனால் பார்க்க முடியுது. அவனுக்காக பாருக்குள்ளே வெயிட் பண்ணியிருந்த ஃப்ரெண்டு குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடி போகிறான். ஏன்னா ஹீரோ சுற்றி போன விஷயம் அவனுக்கு தெரிய வந்துருச்சு. இதை எப்படியாவது தங்கச்சிட்டு சொல்லலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த பாருக்கு போகிறான். பட் பார்த்தா அந்த பாரில் இருக்கிற பாடிகார்ட்ஸ்லாம் உள்ளோட முடிக்கிறாங்க. இவனுக்கு என்ன பண்ணே தெரியல, அவன் சிஸ்டருக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறான். பார்த்தா அவன் சிஸ்டர் இன்னொரு நம்பர் கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். ஹீரோட சிஸ்டருக்கும் இன்னொரு நம்பருக்கும் ஒரு பழக்கம் இருக்குது, அதனால் அவங்க ரெண்டு பேரும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க அண்ணன் செத்து போனதும் அவன் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணதும் அவள் படிக்கவே இல்லை, அவள் காரியத்தில் குறியாக இருக்கான். இது எல்லாத்தையுமே ஆவியாக ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது அவன் மைண்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஓடுது. அதாவது அவன் பிறந்ததுலேருந்து இப்போ செத்த வரைக்கும் அவன் நினைவுகள் எல்லாமே கண்மணி போகுது. சின்ன வயசில் அவனும் தங்கச்சியும் ஜாலியாக இருந்தாங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் அம்மா அப்பாவும் ஒரு நல்ல ஃபேமிலியாக இருந்தாங்க. பட் அவங்களால ரொம்ப நாளா அந்த ஊரை தாக்கு பிடிக்க முடியல, அதனால வேற ஊருக்கு போக வேண்டிய நிலைமை வருது. அந்த மாதிரி இவங்களால கார்ல போயிட்டு இருக்கும் சடனாக பார்த்தா ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல அவங்க அம்மா அப்பாவும் அங்கேயே செத்து போறாங்க. அதனால ஹீரோவும் தங்கச்சியும் யாருமே இல்லாம ஒரு அணையாக்க போறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோட தங்கச்சிய ஒரு கேர்ள் ஆர்ஃபனேஜ்ல இருந்து கூட்டி போறாங்க. பட் ஹீரோக்குன்னு யாரும் இல்ல, அவன் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல தங்கி பெரிய பையனை வர்றான். அதுக்கப்புறம் அங்கிருந்து பிரான்ஸுக்கு பேசத்துல ஆரம்பிச்சிடறான். அங்கதான் அவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைக்கிறான். அவங்ககிட்ட பேசிட்டே இருக்கும்போது அவன் ஒரு கடை வச்சிருக்கான். அவன் கடையை பார்க்குற ஹீரோ மிரண்டு போயிடுறான். ஃபுல் பிரான்ஸையுமே ஒரு ரேடியோ தலை வரைஞ்சி வச்சிருக்கான். இதை பார்க்குற ஹீரோக்கு மெசல் ஆயிடுறான். இந்த விஷயத்தை தங்கச்சி காட்டணும்னு அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா தங்கச்சிக்கு பிரான்ஸை மேலேருந்து பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அந்த விஷயத்த அவளுக்கு காட்டணும்னு இவன் ஆசைப்படுறான். பட் அவன் தங்கச்சியை அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு அவனோட சுத்தமாக காசு இல்லை. இதனால் அவன் ஒரு முடிவெடுக்கிறான். அப்போ தான் அவன் அலெக்ஸ்னு ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறான். அவனுக்குள்ள லிங்க் ஆகுது, இவங்க ரெண்டு பேரும் ட்ரக் டீலிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நபர் அந்த ஊர்ல ட்ரக்ஸ் விற்பான், பட் அவங்க ட்ரக்ஸ் வாங்கறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, அவங்க கூட பைசெக்சுவலா இருந்தா மட்டும்தான் அவன் ட்ரக்கே தருவான். அதனால ஹீரோ அவங்க கூட பைசெக்சுவலா இருந்து அந்த ட்ரக்ஸ் வாங்கிட்டு வருவான். வாங்கின அந்த ட்ரக்ஸ் அலெக்ஸ் நபர்கிட்ட விற்பான். அப்படி விற்க போகும்போது அலெக்ஸுடைய அம்மாவுக்கு ஹீரோன ஒரு கஷ்டம் வருது. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன இவ்வளவு பெரிய ஏஜ் டிஃபரன்ஸ் இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு. அதனால அவங்க கிட்ட காசு கொடுத்து எப்பெல்லாம் ட்ரக்ஸுக்கு வரானோ அப்பெல்லாம் அவங்க கூட பிசிக்கல் ரிலேஷன்ல இருக்காங்க. பட் இந்த விஷயம் அலெக்ஸ் தெரியாம போகுது. ஒரு நாள் அந்த மாதிரி ட்ரக் வீக் வந்துட்டு அவங்க அம்மா கூட ரிலேஷன்ல இருந்திருக்கான். இந்த விஷயத்த அலெக்ஸுங்க ஃப்ரெண்டு பார்க்குறான். இதனால அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மிகப்பெரிய சண்டையே வருது. நீ இனிமேல் ட்ரக்ஸ் வைக்கலான்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி வச்சிடறான். இதுக்கப்புறம் இந்த ஹீரோ அவன் வீட்டில் தங்கிட்டு இருக்கான். இப்போ அவங்ககிட்ட கை நிறைய காசு வந்துருச்சு. அவன் தங்கச்சி தங்க இந்த ஊர்லேருந்து இப்போ ஃப்ரான்ஸ் கூட்டி வரான். இதுக்கப்புறம் தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து பார்த்த அந்த சீன் நடக்குது. அவன் தங்கச்சி அந்த ஊரில் இருக்கிற ஒரு கிளப்பில் கிளப் டான்ஸில் ஆடுறா. அப்போ அவளுக்குன்னு ஒரு நபருக்கும் ஒரு அஃபேர் வருது. அதே மாதிரி ஹீரோவும் இன்னொரு ஃப்ரெண்டு சேர்ந்து ட்ரக் டீலிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்கள் லைஃப் போயிட்டுருக்கு. அப்போ தான் அவன் தங்கச்சி சாவு பற்றி ஒரு டாக் எடுத்திருப்பா. அதுக்கப்புறம் தான் இவன் அந்த புக்கை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். இந்த மாதிரி ட்ரக் வேணும், நீ கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருப்பான். அதை நம்பி இவனும் வாயிடுங்கிற அந்த இடத்துக்கு போயிருப்பான். பட் அவன் ஃப்ரெண்டு பழிவாங்க தான் கூப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரில. இப்போ அந்த இடத்துல போலீஸால் சாகடிக்கப்பட்டான். இப்போ அவன் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் என்னென்னலாம் பார்த்தாலும் அது எல்லாமே அவன் கண்மணி
வந்துட்டு போயிருக்கு. இப்போ இனிமேல் அவன் பேட் ட்ரிப்பில் போகிறான். பேட் ட்ரிப்புங்கிறது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சோமோ அது எல்லாமே நம்ம கண்மணி வந்துட்டு போகும். அப்படி வந்துட்டு போகும்போது நமக்கு இந்த வாழ்க்கை வளவே பிடிக்காது, பேசாமல் வேறு ஜென்மத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்கு தோணும். இப்போ இந்த பேட் ட்ரிப்புக்குள்ளே ஹீரோ போகிறான். இந்த உலகத்துக்கு எல்லா விஷயங்களுமே அவனால் பார்க்க முடியும், கேட்க முடியும், பட் யார் கூடயுமே கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஹீரோ இப்போ ஆவியாக இருக்கும்போது அவனோட இறந்து போன உடலை பார்க்குறான். இதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து பறந்து போய் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கான். இப்போ ஒரு கிளப் இருக்குது, அந்த கிளப்பில் தான் தங்கச்சி வேலை பார்த்துருக்கான். அந்த கிளப்போடைய நேம் செக்ஸ் பவர் மணி. இப்போ அவன் தங்கச்சி பாய் ஃப்ரெண்ட் கூட ரிலேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறா. பார்த்தா அவன் பிரதர் செத்து போயிட்டாங்கிற விஷயம் அவளுக்கு தெரிய வருது. இது நினச்சாவ ரொம்ப கஷ்டப்படுறா. அவள் பிரதருக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் இடத்துக்கு போய் அழுது புதைக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவ ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறா. அதை பார்த்தா பாசிட்டிவ் வருது. இதை பார்க்குறவளுக்கு என்ன பண்ண தெரில. இந்த குழந்தைய பெற்றுக்கலாமா இல்லை அபார்ஷனம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கா. அவள் முடிவு அபார்ஷனம் பண்ண நினைக்கிறா. அதனால அவள் டாக்டரை பார்த்து அபார்ஷன் பண்ணி அந்த கருவு எடுத்துறாங்க. இதுக்கப்புறம் அவ எகன் இந்த பாய் கூட வாழ ஆரம்பிக்கலாம். பட் இந்த பிசிக்கலா இல்லாம வேற லவ்வோட அவ கூட வாழ ஆரம்பிக்கிறா. இதை எல்லாத்தையுமே பிரதர் ஆவியா இருந்து பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அப்படியே அவன் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அவன் ஃப்ரெண்டுக்குன்னு வீடு சாப்பாடு எதுவுமே இல்லாம ஆனா அந்த மாதிரி ஊரோட அலைஞ்சிட்டு இருக்கான். ஒவ்வொரு குப்பை தொட்டில கிடைச்ச சாப்பாடு எடுத்து அவன் ஃப்ரெண்ட் சாப்பிட்டு இருக்கான். இதை பார்க்குற ஹீரோ பறந்துகிட்டு அங்கிருந்து போறான். இப்போ அவன் கண்ணு முன்னாடி இந்த உலகத்துல யார் யார் பிசிக்கல் ரிலேஷன்ல இருக்காங்களோ அது எல்லாமே வந்துட்டு போகுது. அவங்க பெனிஸ் எல்லாமே ஒரு கலர் கலரா விட்டெறியுது. இதுக்கு அடுத்து நடக்கிறது ஃபுல்லாவே ஹீரோ டிசிஷன். இப்ப ஆவியாக்கர் ஹீரோ யார் உடம்புக்குள்ள போன நல்லா இருக்குமோ அவன் தான் முடிவெடுக்கணும். இப்போ ஒரு நபர் பிசிக்கல் ரிலேஷன் வந்துருக்காரு, அவருடைய பெனிஸ்குள்ள இவன் போறான். ஒரு ஸ்பெர்மா மாதிரி ஒரு பெண்ணுடைய கருக்குள்ள இவன் உள்ள போறான். இதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணா ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு குழந்தை வளருது. அந்த குழந்தைய அவங்க அம்மா வாங்கி பாக்குறாங்க. அந்த அம்மாவை அந்த குழந்தை பாக்குது. இதோட என்டர்டைன் ஆயிடுங்கிற இந்த படம் முடியுது. இந்த படத்தை பார்த்து நிறைய பேருக்கு இதனால கேவலமான படம்னு உங்களுக்கு தோணும். பட் இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்கள் மைண்ட் ப்ளோ ஆகிறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பேண்டிங் ஆகும். உண்மையாக நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? அப்படின்னா நம்ம செத்ததுக்கப்புறம் என்ன தான் நடக்கும்? நம்ம செத்தா கண்டிப்பாக இதை நடக்குமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம மைண்டுக்குள்ளே போகும். இது எல்லாமே கேஸ் பண்ணுவோடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஒரு மனுஷன் செத்து போனால் இப்படி தான் நடக்குன்னு அவர் நினச்சதை ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காரு. பட் அதை காமிச்சது மைண்ட் ப்ளோயிங்காக கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்கீங்க, நான் ஒரு கேமராங்களை எப்படிலாம் இருக்குன்னு கற்றுக்கணும்னா இந்த படத்தை பாருங்கள். சத்தியமாக சான்ஸ் இல்லாத அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளேவும் கேமராங்கிள்ஸும் இருக்கும். இந்த படத்தை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஆர் கிளாஸ் இல்லாமல் ஒரு ஹீரோவாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த படம் இருக்கும். ஹீரோ எங்கெங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் நம்ம போவோம். ஹீரோ லைட்டை கழுத்து அசைஞ்சாலும் நம்ம கழுத்து அசைகிற மாதிரி நமக்கே தோணும். அந்தளவுக்கு மைண்ட் ப்ளோயிங்காக கேமராங்கிள்ஸும் இருக்கும். ஸோ நான் நிறைய திங்க் பண்ணணும், நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னா கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன், உண்மையாக நம்ம இறந்ததுக்கப்புறம் எங்கே தான் போவோம்? இந்த படத்தில் அந்த மாதிரி இப்படி தான் இருப்போமா? ஒருவேளை நம்ம செத்து போனதுக்கப்புறம் நம்ம ஸ்பிரிட் அதோட சேர்ந்து அழிஞ்சு போயிருமா? இந்த மாதிரி கேள்விகள் எனக்கு இருக்குது. அந்த மாதிரி உங்களோட தாட்ஸை மறக்காமல் கேட்க ஃபோன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸ் பற்றி தெரிஞ்சிக்க மிஸ்டர் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். ஸோ வரைக்கும் பை கைஸ்.